guys, assalamu alaikum. Welcome back to my channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா பையன் அர்ஷத் இருக்கான்ல, ஸோ அவனுக்கு தான் வந்து பர்த்டே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து பிரியாணி கேட்டிருந்தான், பட் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்றனால தால் பிரியாணி செஞ்சு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் வந்து ஆப்பமாவு தான் வந்து முத நாள் அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதே வச்சு ஆப்பமும் தேங்காய் பாலும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தேங்காய் பால் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால நல்லா இருக்கும். ஸோ எங்கள் அம்மா வந்து மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து லைட்டாக அதில் உப்பு போட்டு கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பத்து வந்து செய்கிறக்காக நான் வந்துட்டேன். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி தேங்காய் பால் மாதிரி ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா உடனே தூக்கம் வந்துடும். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நல்லா போய் தூங்கிட்டேன். அண்ட் ஒரு 12:00 போல் தான் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சேன். ஸோ எழுந்திரிச்சோன்னே வந்து வெளியில் வந்து வாசலில் வந்து இந்த புறாலாம் வந்து அரிசிக்காக கத்திகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு போனேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பிரியாணிக்காக அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்மளோட சேனலுக்கு நிறையா புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, ஸோ அவங்களுக்காக மறுபடியும் இதில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன கொஞ்சம் காஞ்சதுமோ அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ் அண்ட் பேலீஃப் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா வெடிக்க விட்டுக்கணும். ஸோ அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நல்ல பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கணும். ஸோ இது வதங்கும் போது கொஞ்சமாக வந்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் இருக்க அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணும். ஸோ காரமாக இருக்குது பச்சை மிளகாய் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, காரம் கம்மியாக இருக்குனா அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் தேவைப்பட்ட அளவு உப்பும் போட்டுக்கணும். ஸோ உப்பு போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி சீக்கிரமாக வந்து வேகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு மூடி போட்டு அதை வேக வச்சுட்டு நான் வந்து இந்த சைடு மசாலா வந்து போடுறோம்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூடியை திறந்து பார்க்கும்போது நம்மளோட தக்காளி வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. ஸோ அதையும் வந்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் மசாலா சேர்க்க போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் போட்டிருந்தேன் பிரியாணியில், ஆனால் சுத்தமாக நான் மறந்துட்டு தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட வேண்டிய தேவையே கிடையாது, நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் போட்டேன், பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக போடாதீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அண்ட் 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம் அதாவது 1/2 கிலோக்கிட்ட இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து இது கூட போட்டு நான் லைட்டாக வந்து சாட்டே பண்ணிக்கிட்டு ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக சிம்மில் வச்சு வேகட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட வந்து தயிர் சேர்க்கணும். ஸோ தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு 150 ml போட்டிருக்கேன் அண்ட் 1 லெமன் ஃபுல்லாக புளிஞ்சு விட்டுருக்கேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கண்டிப்பாக மல்லி புதினாலாம் போட்டுருங்க, மல்லி இலை புதினா இலைலாம். நான் எப்படி மறந்தேனே தெரியலை, இன்றைக்கி இந்த பிரியாணியில் வந்து புதினா மல்லி போடவே மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து தண்ணிலாம் ஊற்றினதுக்கப்புறமா தான் போட்டேன். தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸ் அப்படின்னா அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணியெல்லாம் போட்டுட்டு நான் மறந்ததுனால இந்த புதினாவே மல்லியே அதிலே போட்டு கொதிக்க விட்டுட்டேன். ஸோ நம்மளோட தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் எடுத்து போட்டுற வேண்டியதான். ஸோ மூடி போட்டு கொஞ்சம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வந்து வேகட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறுபடியும் வந்து அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸும் லைட்டாக சோயா சாஸும் ஊற்றி மேரினேட் பண்ணி பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு கேமரா ஆனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆஃபில் வச்சுட்டே நான் ஃபுல்லாக வீடியோஸும் எடுத்தே முடிச்சுட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங், ஸோ கேக் வெட்டுறதுக்காக கேக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் கேக் வெட்டுறதுக்காக டேபிளே வந்து லைட்டாக இந்த மாதிரி நான் டெக்கர் பண்ணியிருந்தேன். இது ஒரு டெக்கரானு கேட்டுறாதீங்க, ஜஸ்ட் வீட்டில் இருந்த திங்ஸை வச்சு லைட்டாக வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்க மாதிரி நான் வந்து ஏதோ டெக்கர் பண்ணி வச்சுருக்கேன். கேக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நெய்பர்ஸ்க்கு கொடுக்குறது தானே அப்படின்றனால நான் ஒரு 1/2 kg மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் கேக் வெட்டுறதுனால பையன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ வந்து கொஞ்சம் அதுக்கப்புறமா தான் தோணுச்சு ஒரு 1 kg வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் பரவாயில்ல அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிலாம் ஏற்றி ஓரளவு வந்து வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன்.
ஃபஸ்ட்டில் நான் அதுக்கு மேலே பயங்கர ஹாப்பி. ஸோ அவனுக்கு வந்து இதை அவன் கேக் வெட்டுற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான், எப்படா அந்த கேக்கை வெட்டுறது, நம்ம எப்படா அதை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ எஸ் நான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கேக் வெட்டியாச்சு. ஸோ இது ஒன்றும் ஃபஸ்ட்டு பர்த்டே கிடையாது, இட்ஸ் அ 12th பர்த்டே. பட் இருந்தாலும் எத்தனை தடவை வெட்டினாலும் நம்மளோட பர்த்டே அன்றைக்கி கேக் வெட்டுறது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தான். ஸோ பார்த்தீங்கன்னா கேக் நல்லபடியாக வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்லாம்னு பார்த்தீங்கன்னா பல மணி நேரமாக காத்திருந்துட்டு கேக் சாப்பிட்டுட்டான். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை, நம்ம பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. எதார்த்தமாக வந்து நாளைக்கு பர்த்டே அப்படின்றனால என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டதுக்கு அவன் வந்து பிரியாணி கேட்டிருந்தான். ஸோ அதனால் பிரியாணி செஞ்சு கொடுத்துடலான்ட்ருந்தோம். அண்ட் கேக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட்டு நெய்பர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கலான்றக்காக தான் வாங்கியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பர்த்டேயுமே இந்த மாதிரி கொண்டாடலை. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி செம்மையாக கொண்டாடியாச்சு. உங்களுக்கும் இது மாதிரி ஸ்பெஷலான ஒரு பர்த்டே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இனி அது எந்த பர்த்டே அப்படின்றதையும் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பசங்க பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறோன்ற பேரில் கேக்லாம் மூஞ்சியில் போய் ரொம்ப சேட்டை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டானுங்க. அண்ட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கிஃப்ட் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்திருந்தானுங்க. ஸோ அந்த கிஃப்ட்டு தான் இது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டு, ஒரு சோப் பீஸ் தான். அண்ட் சூப்பராக இருந்துச்சு லைட்டிங்கும். ஸோ இந்த பர்த்டே வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சூப்பராக செலிப்ரேஷனோட போயிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.